ஹாய் தமிழர்களின் விவாசம், நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இதை செலவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு பார்க் வரோம் அப்படின்னு சிலவங்களுக்கு தெரியறது கிடையாது. ஸோ யாரெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ உபயோகம் உள்ளதாக இருக்குது. ஸோ வயசானவங்களுக்காக இருக்கட்டும், குழந்தை குட்டிகளுடன் வந்து சந்தோஷமாக செலவழிக்க இது ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படுது. ஸோ இந்த இடத்த வந்து யாரெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இந்த மிஸ்யூஸ் பண்ணுறவங்களை எப்படி தடை பண்ணலாம் அப்படின்னு அங்கே நடக்கிறவங்க மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அது என்னமோ உண்மைதாங்க. ஏன்னா நிறைய யாரோ தள்ளிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஒன்று நல்லா படித்தா 8th 9th தான் இருக்கும். அதுங்களுக்கு வயசு கோளாறு, அதுங்க வந்து என்ன செய்கிறோன்னு தெரியாமல் ஏதோ ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சிட்டு தள்ளிட்டு வந்து உக்காடுறாங்க. சொல்கிறதுக்கே கேவலமான வார்த்தைகள், அவங்க செய்கிற செயல்கள் வந்து மீடியாவுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப கேவலம். ஒரு பிரதராக நான் ஒரு சிஸ்டராக அவங்ககிட்ட சொல்கிறது ரொம்ப கஷ்டமான வார்த்தை இதெல்லாம் எனக்கு. அப்படி வந்து நம்ம நடக்கும்பொழுது பார்க்கும்பொழுது பார்க்குறவங்களுக்கு அது வந்து அன்னீஸியாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப வல்கராக இருக்குது. சில நேரம் நான் நிறைய பேரை நான் வந்து வான் பண்ணியிருக்கேன், நீ யார் அதை கேட்க நாங்கள் என்ன சரி பெற்றவங்க நேர்ந்து விட்டுட்டாங்க, எப்படியோ நாசமாக போன் தண்ணி தெளிச்சிட்டாங்க, அதுங்க அலையுதுங்க அப்படின்னு நான் விட்டுட்டேன் நாங்கள். அது வந்து ரொம்ப தப்பு. வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்ன பசங்க தான் தப்பு செய்கிறாங்கன்னா நமக்கு அப்பாவாக இருப்பாங்க, அவங்க அவங்களுக்கு பேத்தியாக இருக்கிறாங்க. ரொம்ப மோசமானது அதெல்லாம். அது பார்க்க கேட்டோம்னா இது பார்க்கு உனக்கு என்ன நடக்க வந்தியா நீ நட, அதுதான் க்வெஸ்சன் கேட்குறாங்க. சரி அது போகட்டும், பார்க்கில் நீ என்ன வேணாலும் பண்ணுடா, நான் உன்னை கேட்குறதுக்கு நான் யார் தான். உன் வீட்டுக்குள்ளே நடக்கிறது நீ ஏன் பப்ளிக்காக காட்டுற, உனக்கு தான் வீட்டில் 4 சோறு கொடுக்குறாங்கல்ல, ஒரு ரூம்னு கொடுக்குறாங்க, உனக்கு தனியான ஒரு இடம் கொடுக்குறாங்க, அதில் போய் என்ன வேணாலும் பண்ணேன்டா, ஏன்டா பார்க்கல. அப்போ நீ வந்து இன்னொருத்த முன்னாடி இன்னொருத்தையும் தள்ளிட்டு வந்துட்டு தானடா இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க. உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா, பொண்ணு இல்லையா, அம்மா இல்லையா, இவங்கெல்லாம் பொண்ணு தானே. அப்போ ஏன் நீ உன்னை பொண்ணாக வந்து ஒரு காம பொருளாகவே நீ ஏன்டா பார்க்குறிய, கேட்டோம்னா உனக்கு என்ன வந்தது அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேலே நம்ம கேட்டோம்னா பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ நமக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டம். பொம்பளை பிள்ளைங்க அதுவும் அதுக்கு மேலே தான் பண்ணுதுங்க. யாரை யாரை குத்த சொல்கிறது, கலியுகம்ங்கிறது இதுதான் தோணுது. டாய்லெட்டில் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வந்து அப்படியே போட்டுறாங்க பாட்டில்லாம் அப்படின்னு. அப்போ அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணால் நீ எங்கே வேணாலும் பண்ணு, அது ஏன் அந்த பாத்ரூமில் போட்டு அசிங்கம் பண்ணுற. அது மாதிரி லேடிஸ் நாப்கின் வந்து அப்படியே போடுறாங்க, அது ரொம்ப தப்பான விஷயம், அப்படி பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலுமே க்ளீன் பண்ணுற வாட்ச்மேனும் வந்து லேடிஸ் வந்து பொம்பளை தான், பாவம் அவ்வளோ மனுஷி தானே, அந்தாலும் ஒரு மனுஷன் தானே, ஏன் அந்த மாதிரி பண்ணணும். வரேன், எனக்கு இது வந்து எல்லா விதத்துலையும் யூஸாக இருக்குது. சின்ன வயசில் எனக்கு விளையாடுறதுக்கு நல்லா இருந்தது. அது பார்க் குடிச்சிட்டு படுக்கிறாங்கன்னா இங்கே வர்ற எல்டர்ஸ்க்கும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு அவங்க கொஞ்சம் ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னாங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, குடிபோதையில் இருக்கிறவங்க கண்ட்ரோல் இருக்காது. ஸோ கொஞ்சம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி அவங்க வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். எல்டர்ஸ் தட் மீன்ஸ் யங்கேஜ் பசங்க சொன்னாங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, சண்டை அதெல்லாம் வரும். கொஞ்சம் எல்டர் பீப்புள் வந்து குரூப்பாக எடுத்துகிட்டு இந்த ஈவினிங்கில் நம்ம இந்த டைத்தில் போகலாம், ஏதாச்சும் இருந்ததுன்னா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு 2-3 குரூப் ஃபார்ம் பண்ணி மெயின்டைன் பண்ணாலும் அது சரி வரும். அவங்கவுங்களும் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும், யாராச்சும் சொன்னாலும் தப்பில்லை. இந்த டாஸ்மார்க் இது அங்கங்கே சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால அது வேறு சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க, குடிச்சிட்டு இங்கே வராங்க, நியர் பை அந்த மாதிரி வைக்காமல் இருக்கலாம், அதெல்லாம் வேறு சப்ஜெக்ட், அதை பேச விரும்பலை. இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லவர்ஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப மிஸ்யூஸ் ஆகுதுங்க, ரொம்ப மிஸ்யூஸ் ஆகுது. ஒரு அது வந்துட்டு எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது வாக் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்போ இன்னும் இந்த ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு மனசு அது இதாகும், பார்த்துக்கோங்க. நான் இப்போ சொன்னதெல்லாம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் நமக்கு அந்த கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. லவர்ஸ் வரலாம், தப்பில்லை, செடிக்குள்ளே அங்கங்கெல்லாம் போயிட்டு அவங்க மிஸ்பிஹேவ் பண்ணுறது அதெல்லாம் ஈவன் எல்டர்ஸ்க்கு கூட அது பார்க்குறதுக்கு நம்ம நடக்கும்போதே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நடக்கணும்னா. அவங்க பாரு வாக்கிங் அண்டு ஒருத்திங் சாயங்காலம் தான் நீங்களே பார்க்குறீங்களே, ஜோடி ஜோடியாக உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க தெரியாது, என்ன பேசுவாங்கன்னு தெரியாது, அதெல்லாம் நம்ம தலையிடல, நம்ம பாட்டுக்கு ஒரு வாக் பண்ணுவோம் போயிட்டே இருப்போம். இருக்காங்க சார் ட்ரஸ்டின்னு ஒருத்தங்க இருக்காங்க, போர்டுன்னு ஒன்று இருக்குது, டெய்லியும் ஒன்று இங்கே போடுவாங்க, நல்லாயிருக்கும் அது, வேர்டிங்ஸ்லாம் இங்கே எழுதுவாங்க, தட் வில் பி வெரி நைஸ், பார்த்துட்டு படிச்சுட்டு போவோம். சில சமயம் ஞாபகம் வச்சுன்னு நினைப்போம், ஞாபகம் நாங்கள் செல்லில் ஒன்று கொண்டு வரதால வீடும் டேக் போட்டு வந்தோம், நல்லாயிருக்கும் மார்னிங்கில் அந்த அதெல்லாம் அவங்களுக்கே தெரிய வேண்டியது நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்கு. வாக்கிங் பண்ணுறதுக்கு நல்லா யூஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுருந்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு
அதனால தான் பார்க்குன்னு ஒரு ஏரியா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்க பார்க்குன்னு கூட்டிகிட்டு வரோம். இங்கேயும் சில இடத்துல வந்து குழந்தைங்களை கூட்டின்னு நடக்கிற மாதிரி இடமா இல்லை, சில பேர் நடந்துக்கிற விதம் ரொம்ப நல்லா இல்லை. ஆமாம், பசங்க அதை பார்க்கும்போது என்னென்னு கேட்குறாங்க, நமக்கு ஒன்றும் சொல்லவும் முடியல. ஆ, அதுவும் இருக்குது, ஏன்னா அந்த ஏஜ் லிமிட்டில் அந்த வெயிட்டில் தான் அதெல்லாம் தாங்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே இப்போ ரொம்ப வெயிட்டாக இருக்கவங்க இல்லை பெரிய அந்த ஏஜ் லிமிட் தாண்டி இருக்கவங்க விளையாடினா அது உடஞ்சி போகிறது. உடஞ்சி போனால் பசங்களுக்கு எங்கேயாச்சும் எல்லாம் இரும்பு இல்லையா, எல்லாம் கீறது, ரத்தம் வருது, கீழே விழுந்துடுறாங்க, அதெல்லாம் சில தான் வர்க் ஆகாமல் அப்படி அப்படியே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.